இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாலாடையில இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு பசும்பால் வாங்கி நம்ம காய்ச்சிட்டு டீ காபி போக மீத பாலை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைப்போம். அப்படி வைக்கும்போது அந்த பாலாடை வந்து நல்லா லட்டு மாதிரி உறைஞ்சி நிற்கும். அந்த ஆடையை சேகரித்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு 3 வாரம் 4 வாரங்கும் போது நமக்கு நிறைய பாலாடை கிடைக்கும். அதை வந்து வெளியில் எடுத்து வச்சு கூலிங் போனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்தோம்னா வெண்ணெய் ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த வெண்ணெயை வந்து ஐஸ் வாட்டரோ இல்லைனா ஐஸ் கியூப்போ சேர்த்து நல்லா 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சுத்தமான வெண்ணெயும் கிடச்சிரும். நான் அப்படி சேகரித்ததில் 3-4 வாரம் சேகரித்ததில் எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து நான் வீட்டுக்கு தேவையான பட்டரும் எடுத்து வச்சுட்டு மீதத்தை வந்து நெய்யாக உருக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ அதை எடுத்த எண்ணெயை வந்து சட்டியில் சேர்த்து அதை உருக விட போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆகும். முதல்ல வெண்ணெய் உருகணும், அதுக்கப்புறம் அது வந்து அதோட நுறையெல்லாம் அடங்கும், அப்புறம் கொஞ்சம் கெட்டி பதம் வரும், அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்து ப்ரௌன் கலர் வரும், அப்போனா நெய் பதம் வந்துச்சுன்னு அர்த்தம். இந்த நெய் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். பிகினர்ஸ் எல்லாம் பசும்பால் வாங்கினீங்கன்னா அதோட ஆடையை கலெக்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வெண்ணெய் எடுக்கும்போது தான் பாத்திரம்லாம் பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. நம்ம சுடுதண்ணியை காய வச்சு இந்த வெண்ணெய் இருக்கிற இடத்துலலாம் ஊற்றிட்டோன்னா அது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸி ஆயிரும். அவ்வளோதான், நெய் பதம் வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கருவேப்பிலையோ இல்லைனா முருங்கை இலையோ போட்டு நெய்யாக முறிச்சு எடுத்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்க மாட்டேன், அப்படியே ஆறினோன்னே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 1.25 லிட்டர் கிட்ட வந்து நெய் கிடச்சிருக்கு. இதை வந்து நான் இப்போ டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒன்று வந்து சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கும், இன்னொன்று வந்து வீட்டு சமையலுக்கும். இப்படி தான் நான் நெய் எடுத்துப்பேன். இந்த நெய் காலியாகும்போது எனக்கு நான் அடுத்து சேகரித்து வச்சுருக்கிற பாலாடையிலேருந்து எடுத்துப்பேன். இப்படி தான் நான் வீட்டில் நெய் வீட்லேயே நெய் செஞ்சு எடுத்துக்கிறேன். Bye.